ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல் நான் உங்கள் நண்பன் ஷங்கர் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ இப்போ பார்க்க போகிறோம்னா நமக்கு இன்றைக்கி வெப்பன் ரயில் அப்டேட்டில் எம்ஃபோர் ஏவன் விட்டுருக்காங்க அதை பற்றின வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த எம்ஃபோர் ஏவன் நான் ஸ்பின் பண்ணி எடுத்தேன் எனக்கு எத்தனை ஸ்பில்ல கிடச்சிது எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோடுவே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கூடவே வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்று தான் நம்மளோட ஒன் பஞ்ச் மேனோட அந்த கேரக்டருக்காக விட்டுருக்கிற கன்னு எம்ஃபோர்ஏ ஒன் டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் டேமேஜ் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது வந்து மேக்சின் தான் மைனஸு நமக்கு இதே சேம் பவரில் வந்து கன்று இருக்குது இதே எம் ஃபோர்ஏ ஒன்று இருக்குது பர்மனெண்ட் இருக்குது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இந்த கன்று வந்துட்டு இப்போ விட்டுருக்காங்க இந்த கன்று எதுக்காக விட்டுருக்காங்கன்னா சும்மா அந்த கேரக்டர் ஒன் பஞ்ச் மேன் கேரக்டருக்காக மட்டுமே விட்டுருக்காங்க ஏன்னா சேம் பவர் பட் ஒரே ஒரு இது மட்டும்தான் வேறு நான் இந்த கன்னுக்கு ஸ்பின் பண்ணி இல்லை இருந்தாலும் எடுக்கிறேன் ஆஹா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஓ ஒன் பஞ்ச் மேன் கேரட் பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் விழுந்திருக்கு என்கிட்ட அந்த கன் டோக்கன் கிடையாது இது கன் வச்சுரு போட்டு இது எடுக்கிறது இல்லை இதுக்கு வந்து டைமண்ட் தான் டாப்அப் பண்ணி எடுக்கணும் அதனால் டைமண்டில் போட்டு தான் ஸ்பின் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பின் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நாலே ஸ்பில்லை கிடச்சிரும் அது நம்பிக்கை இருக்குது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு மூணாவது ஸ்பின் விலலைல நான் ஃபஸ்ட் விலையிலே விழுந்துருக்கேன் நினச்சேன் விழில நாலு ஸ்பின் ஏன்னா நான் ஆல்ரெடி தொண்ணூற்றாறு லக்கி வச்சிருந்தேன் தொண்ணூற்றாறு ஸ்பின்னில் விழாமல் இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு சரி நாலு ஸ்பில்ல எப்படியும் கிடச்சிரும் அப்படின்றதுனால தான் அந்த கன் சரி எடுத்து வைப்போம் நமக்கு ஏற்கனவே இருந்தாலும் எடுக்கலாம்னு எடுத்தேன் இது கன்ஃபார்ம் பார்மெண்ட்டு எனக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இது எனக்கு மட்டும் இல்லை இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே வந்துட்டு தொண்ணூத்தாறு ஸ்பின் பண்ணியிருந்தேன் அதில் லக்கி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு இருந்தது இப்போ நாலு ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இது கிடைக்குன்றது எனக்கு தெரிஞ்சு தான் எடுத்தேன் இந்த கண்ணுக்கான ஸ்கின் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது இருந்தாலும் சரி கண்ணோட ஸ்டைலுக்காகவும் ஒரு கலெக்ஷனுக்காகவும் தான் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்று யாருக்கெல்லாம் வந்துட்டு அந்த எம்ஃபோரே ஒன் எல்லோ கலர் இல்லையோ அவங்க மட்டும் ஸ்பின் பண்ணி எடுங்க மிச்சபடி இந்த கன்னுக்கு வந்து ஒர்த்தே கிடையாது ஜஸ்ட்டு மாடல் மட்டும்தான் இருக்குது எம்ஃர்ர்ஏ ஒன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட்டில் வந்து எல்லாத்தையுமே எம்ஃபோர்ஏ ஒன் சில கன்று வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த அந்த கன்று எடுத்துருப்பீங்க எல்லோ கலர் வந்து இல்லாதவங்க எடுத்துருப்பீங்க அது லெஜென்ட்ரி கன்று அது இதே பவர் தான் ரெண்டும் சேம் பவர் தான் அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த கன்னை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கன்று இருந்தால் அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் எந்த ரீசன்க்காக அங்கே பாருங்கள் நான் பாருங்கள் ஆல்ரெடி இது பர்மனண்டை வச்சுருக்கேன் இருந்தாலும் சரி ஓகே இந்த கன்று எடுத்ததுக்கான ரீசன் ஜஸ்ட்டு ஃபோர் பில்லில் நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்க போது ஒரு கலெக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கன் எல்லோ கலர் இல்லை அப்படின்னாக்க உங்ககிட்ட வந்து லை வெப்பன் ரயில் டிக்கெட் வச்சு இது ஸ்பின் பண்ண முடியாது இதுக்குன்னு ஒன் பனிஷ்மெண்ட் டோக்கன் ஒன்று விட்டுருக்காங்க அந்த டோக்கன் எடுத்து வாங்க முடியும் அது கேரேஜ் வாங்கி தான் அந்த டோக்கனே நம்ம எடுக்க முடியும் அந்த டோக்கன் இருந்தால் மட்டும் தான் இந்த கண்ணுக்கு ஸ்பின் பண்ண முடியும் இல்லைன்னா டைமண்ட் வச்சு தான் ஸ்பின் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பொறுத்த கருத்துக்கள் எதாவது வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ